1994 ப்ளே கேர்ள்ஸ் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானவங்க சகிலா. தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் ஜல்லிக்கட்டு காலை, உதவிக்கு வரலாமா, மறுமலர்ச்சி ஆகிய படங்களில் நடித்த சகிலா குளிர்காட்டு என்ற படம் மூலமாக மலையாளத்துக்கு போனாங்க. ராக்கிளிகள், கிண்ணார தும்பிகள் உட்பட அங்கே ஏராளமான படங்களில் நடிச்சிருக்காங்க சகிலா. 2000 வரைக்கும் தன்னுடைய கவர்ச்சியால் மலையாள சினிமாவையே ஆட்டி படைச்சாங்க. இவங்களோட படங்களை பார்க்க தியேட்டர்களில் கூட்டம் அலைமோதிச்சுன்னே சொல்லலாம். இவங்க நடித்த படங்களோட வசூலும் ஏகப்பட்ட வசூல்னே சொல்லலாம். பிரபல மலையாள முன்னணி நடிகர்கள் படங்களை பின்னுக்கு தள்ளி வசூலை அள்ளிச்சு சகிலாவுடைய படங்கள். இது மலையாள ஹீரோக்களுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்திச்சு. சகிலா படங்களை தயாரித்தவங்கள்லாம் கோடீஸ்வரர்கள் ஆனாங்க. இதையடுத்து சகிலா படங்களை பார்த்து இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்ட்டு கேரளாவில் எதிர்ப்பு கிளம்பிச்சு. அவங்கள மலையாள சினிமாவில் நடிக்க வாய்மொழி தடையையும் பிறப்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் வந்தாங்க. இப்போ காமெடி வேடங்களில் நடிச்சிட்ருக்காங்க சகிலா. இந்த நிலையில் அவங்களோட வாழ்க்கை கதையை சினிமாவாக்கி இருக்காங்க. இதில் சகிலாவா பிரபல ஹிந்தி நடிகை ரிச்சா சத்தா நடிச்சிருக்காங்க. பங்கஜ் திரிபாதி உட்பட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கன்னட இயக்குனர் இந்திரஜித் லங்கேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதன் படப்பிடிப்பு முற்றிலும் முடிவடைஞ்சிருச்சு. ஹிந்தியில் உருவாகியிருக்க இந்த படம் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்லையும் டப் பண்ண இருக்காங்க. லாக்டவுன் காரணமாக தியேட்டர்கள் எப்போ திறக்கப்படும் அப்படிங்கிறது தெரியாத நிலையில் பல தயாரிப்பாளர்கள் ஓடிடியில் படங்களை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பொன்மகள் வந்தால், பெண் குயின் படங்கள்லாம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. மேலும் சில படங்களும் அதில் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த நிலையில் சகிலாவோட பயோபிக் படமும் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது பற்றி படத்தோட இயக்குனர் இந்திரஜித் லங்கேஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்துக்கு இன்னும் தணிக்கை முடியலை. கதையில் அழகான மெசேஜும் இருக்குது. லாக்டவுன் முடிஞ்சதும் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் சில ஓடிடி தளங்களில் இருந்து அழைப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு.